ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு படுக்கோட சமையல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு விலாக் தான் பார்க்க போறோம். எங்க வீட்டுக்காரங்க வந்து ஒரு 500 சாப்பாடு வாங்கியிருந்தாங்க. சைவ சாப்பாடு, நாட்டுசாலா எம்என்ஆர் மண்டபத்தில் தான் இன்றைக்கி கல்யாணம். அதான் இன்னைக்கு ஒரு வீடியோவாக எடுத்திருக்கோம். என்னென்ன சாப்பாடு செஞ்சாங்க, சாப்பிட்றது எல்லாமே எடுத்திருக்கோம் கவர் பண்ணி. அதான் இன்னைக்கு வீடியோ. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சர்ப்ரைஸ் பண்ணிருங்க, அப்படியே ஆளுங்கிற அப்படின்னு கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்னால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி நாட்டுச்சாலை எம்என்ஆரில் தான் கல்யாணம். சைவ சாப்பாடு நடக்குது. காலிஃப்ளவர், முட்டைக்கோசு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, வெட்டிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், சைவ சாப்பாடு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் வந்து முக்கால் சட்டி ரெடியாக இருக்குது கரெக்டாக. இது ரசம், இது ஊறுகாய், ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. பட்டை, இலக்க, கிராம்பு, பல்லாரி எல்லாம் போட்டு வதங்கிக்கிட்டு இருக்கு அடுப்பில். இஞ்சி பூண்டு அள்ளி போடுறாங்க அதில். இஞ்சி பூண்டு அள்ளி போட்டு நல்லா பச்சை வடை போகிற வரையும் வதக்க வேண்டியது தான். சாப்பாடு 10:30 மஞ்சத்தூள் லைட்டாக போடுறாங்க. மிளகாத்தூள் கொஞ்சம், தக்காளி ஒரு 1.5 கிலோ 2 கிலோ போல் போடுறாங்க. பார்த்துங்க, சிக்கன் மசாலா அள்ளி போடுறாங்க. தண்ணி ஊற்றியாச்சு, சுடு தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. உப்பு போடுறாங்க, கல் உப்பு கொஞ்சோண்டு. அரைச்ச தேங்காய், பவுடர் கொஞ்சோண்டு, ரெட் பவுடர் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இது கேரட் பீன்ஸ் பொரியல். பிரியாணி தம்மல் இருக்குது. பிரியாணியை தம் போட்டு சட்டி இருந்தா உலக்கடக்கு கொள்ளையில் ஸ்டீமர் எடுத்துட்டாங்க. வேற வழியாக சோறு அடிக்கிறோம், அரிசி அலம்பிக்கிட்டு இருக்காங்க. பிரியாணி தம்மல் இருக்குது. சட்டியை தூக்கி மேலே வச்சு தண்ணியை ஊற்றி விட்டோம். அடுப்பு நல்லா உலக்கி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த என் பிள்ளைய என் முன்னாடி தான் நிற்கிறாங்க. என் பிள்ளை தான் எல்லாமே வீடியோ எடுக்குது. என் முன்னாடி பக்கத்துலேயே நிற்கிது. இந்தா இட்லி, இந்தா சேனை ரெடி ஆயிடுச்சு. சேனையை கூட்டியாச்சு. சேனை சாப்பீஸ் சைவ சாப்பாட்டுக்கு. மிளகு கொதிச்சிட்ருக்கு. ஒரு 1.5 பை அரிசியை போட சொன்னேன் பஸ்து. இப்போ தான் பஸ்து நட வடிக்க போகிறாங்க. உப்பு போடுறாங்க ஒரு பாக்கெட்டு. உப்பு போடாமல் சாதமே வடிக்க கூடாது. உப்பு போட்டால் தான் அதுக்கு ஒரு ருசி. முட்டை வச்சாலும் சரி, சாதம் போட்டாலும் சரி, உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கணும். சோத்தில் கொஞ்சம் போட்டுக்கணும், குழம்புல கொஞ்சம் போட்டுக்கணும். இந்த சேனை ரெடி ஆயிடுச்சு. சேனை காரக்கறி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததுக்கு எண்ணெய் ஊற்றுறாங்க. பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இலை, சோம்பு எல்லாம் அள்ளி போட்டாச்சு அந்த எண்ணெயில். பச்சை மிளவா, புதினா, கருவேப்பில எல்லாம் அள்ளி போட்டாங்க. அடுத்து பல்லாரி போடுவாங்க. பல்லாரி போட்டு நல்லா வதக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் அள்ளி போடுறாங்க மேலே. இஞ்சி பூண்டு போடுறாங்க. குருமாக்கு, உருளாளங்க குருமா, தக்காளி போடுறாங்க.
எல்லாம் போட்டு நல்லா வதக்கி தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு வெள்ளை மிளகு கசகசா எல்லாம் போட்டு கொதிக்க விட்றாங்க. தேங்காய் அப்புறம் கொதிச்சோன்னே போட்டுக்குவோம். நல்லா கொதிக்க விட்டு பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட வேண்டியது தான். உப்பு போட்டாச்சு. காலிஃப்ளவர் பவுடர் போட்டு இஞ்சி பூண்டு கான்பூர் மாவு எல்லாம் போட்டு பெரட்டி ரெடியாக இருக்குது. அள்ளி வறுக்க வேண்டியதான் சாப்பிட போகிறப்ப. இதுதான் மண்டபத்து என்ட்ரன்ஸு, நாட்டுச்சாலை எம்என்ஆர் மண்டபம் என்ட்ரன்ஸு. இதுதான் பார்த்துக்குங்க. காலிஃப்ளவரை போடுறாங்க. இப்போலாம் ரெண்டு அடுப்பு ரெண்டு போட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. சோத்துக்கு ஸ்டீமர்லாம் எடுத்துட்டாங்க. விறகு வச்சு தான் சோறு வடிக்கணும். நம்ம இந்த ஒரு நடை போட்டு சோறை வடித்து அள்ளிக்கிட்டு இருக்காரு. ஒன்றரை பை போட்டார். ஒன்றரை பை போட்டு வேக வச்சு அள்ளிக்கிட்டு இருக்காரு. முந்திரியை போட்டு வறுக்கிறாங்க. நல்லா கருவாமல் வறுத்துக்க வேண்டியதுதான். அண்ணா முத்துக்குமார் தான் நிற்கிறார் அடுப்படியில். முந்திரியை வறுத்து அள்ளியாச்சு. முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்தாச்சு. 90 ரூபாவில் வறுத்தாச்சு முந்திரியும் திராட்சையும். முத்துக்குமார் அண்ணா நிற்கிறாரு. மணியம்மா நிற்கிறாங்க. என் புள்ளை நிற்கிது. என் பொண்டாடி நிற்கிறாங்க. அதுக்கடுத்து ஒருத்தர் நிற்கிறார் அடுப்பில் சோரடிக்கல. ஸ்டீபன் ராஜன்னு உள்ளவர் நிற்கிறாரு. கிழக்க உள்ளவர். இது கேரட்டு பீன்ஸ் பொரியல். கேரட்டு பீன்ஸ் பொரியல். கேரட்டு பீன்ஸு, பைத்தவருப்பு, கடலைப்பருப்பு, பச்சைப்பயிறு, தேங்காய், பெருங்காயத்தூள், நெய் எல்லாம் போட்டு ஒரு பொரியல். பொரியலுக்கு அப்புறம் தேங்காய் தாங்க நல்லாயிருக்கும். பொரியலுக்கு தேங்காய் அணைக்கும் ஒரு ருசி. தேங்காய் ஊற்றியாச்சு. பஸ்ஸு தேங்காய் ஊற்றி தான் பொரியலை தாளிக்கணும். அதுக்கு நல்லாயிருக்கும். பொரியலுக்கு மட்டும் பெருங்காயத்தூள் போடுறாங்க. மேலே நெய் ஊற்றுறாங்க. வத்த குழம்புங்க. வத்த குழம்பு வந்து நைட்டே வச்சாச்சு, அதனால் எடுத்து போட முடியாது. வத்த குழம்பு ஊறுவாய் மட்டும் நைட்டில் ரெடி பண்ணிடுறதுங்க. நைட்டில் ரெடி பண்ணி காலைல சாப்பிட்டா அதுக்கு ஒரு ருசி. காலைல ரெடி பண்ணால் நல்லாயிருக்காது. வத்த குழம்பு நைட்டே வச்சாச்சு. மணத்தக்காளி வத்த, சின்ன சுண்டை வத்த, பூண்டு, சின்ன வெங்காயம், புளி எல்லாம் போட்டு வச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு நைட்டை. இந்த அடுத்து ஒரு பொரியல் போட போகிறாங்க. அப்போ தான் தேங்காய் ஊற்றுறாங்க. ஆயில் கொஞ்சம் பத்தாதத்துக்கு ஊற்றுறாங்க. ரெண்டும் ஊற்றுறாங்க. என்ன பத்துறேன்னு கடுவு உளுந்து ஒரு போட்டாச்சு பொரியலுக்கு. கடுவு வெள்ளை உளுந்து. கடுவு வெள்ளை உளுந்து பச்சை மிளவா. பச்சை மிளகாய்க்கு எடுத்து கருவேப்பிலை அள்ளி போடுவாங்க. பல்லாரி போடுவாங்க. கருவேப்பிலை போட்டாச்சு. பல்லாரி போடுறாங்க. போட்டு நல்லா வதக்கணும். அவர் தான் வதக்கிறாரு. முத்துக்குமார் தான் வதக்கிறாரு. முத்துக்குமார், மணியம்மா. தேங்காய்ப்பு, தேங்காய்ப்பு போட்டு நல்லா வதக்கணுங்க. அன்னைக்கு சாப்பாடு வந்துங்க
வாட்டாவடியில் பொண்ணு எடுக்கிறதுக்கு டிஃபனு, சிலம்பாங்கட்டு பாண்டியனை மூணு கல்யாணம், மூத்தாரிஞ்சி மதியரசன பொண்ணு கல்யாணம், அதாங்க எல்லா இடத்துலையும் வேலை. இந்த வேலையில் ஒவ்வொருத்தங்க நிற்கிறாங்க, இந்த வேலையில் நான் நிற்கிறேன் மெயினாக. உள்ள பைத்தம்பருப்பு கல்லறு போட்டாச்சு பொரியலுக்கு. பைத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, தேங்காய் எண்ணெய், தேங்காய், கடுகு உளுந்த பருப்பு, நெய் எல்லாத்தையும் கொடுத்து நல்லா வதக்கிடணும் பொரியலுக்கு. பெருங்காயத்தூள் போடுறாங்க, பக்கத்தில் காலிஃப்ளவரை போட்டு வறுத்துக்கிட்டு இருக்காரு. முட்டை கோசை அவிச்சு தான் அது மேலே போடுறாங்க. முட்டை கோசை போட்டு நல்லா கிண்டி விட வேண்டியது தான், நல்லா சூடாகணும்னா இறக்கி வச்சிடணும். பக்கத்து என்ன செடியில் காலிஃப்ளவரை போட்டுக்கிட்டே இருக்காங்க, அந்த அழுறாங்க பாருங்கள். முட்டைக்கோசு போட்டு நல்லா முத்துக்குமாரனை கிண்டிக்கிட்டு இருக்காரு. இறக்கியாச்சு, பொரியல் ரெடி ஆகிடுச்சு, இறக்கியாச்சு. காலிஃப்ளவர் இப்போ தான் ரெண்டாவது வீடு போடுறாங்க. காலிஃப்ளவரை பிரட்டி ஒரு மணி நேரம் ஊற வச்சாச்சுங்க, நல்லா ஊறிடுச்சு. சாப்பாடு போட போகிறாங்க, அதான் காலிஃப்ளவர் வறுத்துக்கிட்டு இருக்கு. நான் அது பாயசம் குடிச்சிட்டு இருக்கேன், நீங்களும் குடிங்க எல்லாரும். பெரிய பொண்ணு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்துச்சு, எங்கள் சின்ன பொண்ணு அந்தாண்ட உட்காந்துருக்கு. பிரியாணி தம் பிரிச்சாச்சுங்க, அதனால் நெருப்பள்ளி போட்டு உள்ள இலைய போட்டு சோறு கறி போயிருன்னு சொல்லிட்டு சட்டியை தூக்கி வச்சு தண்ணியை ஊற்றிக்கி ஊற்றி வச்சுட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா உடச்சி பார்க்க வேண்டியது தான். முந்திரி, திராட்சை எல்லாம் வறுத்த தூக்கி அதில் கொட்டி விட்டாச்சு வெஜிடபிள் பிரியாணிக்கு. முந்திரியும் திராட்சையும் வறுத்து போட்டாச்சு, மேலே நெய்யை ஊற்றுறாரு ஒரு லிட்டர் நெய்யை. பிரியாணியை உடைத்து விட்றாரு. கேரட்டு பீன்ஸும் அவிச்சது, சோதத்தை உடச்சி விட வேண்டியது தான். இந்த உடச்சி விட்றாரு. தயிர் பிச்சிரி கலந்து வச்சுட்டாங்க, அதாவது சாப்பாடு போட்டாச்சு. டீஷர்ட்டு போட்டு நிற்கிற அளவு தான் சப்ளையர் எங்கள் அளவோ எல்லாருமே. மதப்பந்தி போட்டாச்சு, சாப்பாடு வெள்ளனையே போட்டாச்சு. கல்யாணமும் வெள்ளனையே முடிஞ்சிருச்சு, அதனால் சாப்பாடை போட்டு விட்டோம்.
சாப்பாடு முத பந்து ஓடிட்டு இருக்கு. அப்பளத்தை பொறிச்சு அடிக்கிட்டாங்க. பேச்சிய மகா அள்ளி அடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சாதம் ரெண்டாவது நடையும் அடிச்சிட்டாரு. மணியம்மா உட்காந்து அப்பளம் பொறிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சிட்டு இருக்காங்க. சாதம் ரெண்டாவது வீடு வடிச்சு கொட்டுறாரு. ரெண்டு வட்டம் வச்சு அதிலே ஊட்டி வச்சு, இங்கிட்டு ஒரு வட்டம் அங்கிட்டு ஒரு வட்டம். மூணாவது பந்தி ஓடிட்டு இருக்கு. மூணு பந்தி ஓடிடுச்சு நல்லா. இப்போ மூணாவது பந்தி ஓடுது, சாப்பாடு நடக்குது. மூணாவது பந்தி இனிமேல் ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துட்டு இருப்பாங்க. போட வேண்டியதுதான் சாப்பாடு. நெருக்கி ஓடிடுச்சு சாப்பாடு. நாங்கள் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாதுன்னு சாப்பிட்றத மட்டும் ஒரு ரெண்டு மூணு பந்தி எடுத்திருக்கோம். அதுதான் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். ரொம்ப வீடியோ லென்த்தாக போயிருந்து நாங்கள் ரொம்ப எடுக்கலை. நாங்கள் கல்யாணத்தெல்லாம் எடுக்கல. சாப்பாடு செஞ்சது இதில் மட்டும்தான் எடுத்து போட்டோம். மேலே போய் கல்யாணத்தை எடுக்கலை. அது எடுத்தால் ரொம்ப நேரம் ஆயிரும்ண. வந்து தேவாரம் கொடுத்து பேசியிருந்தாங்க. அப்படுத்தது இப்போ வந்து சப்ளால் டன்மை கட்டிட்டு இருக்காங்க. இது கடைசி பந்தி ஓடிக்கிட்டு இருக்கு. நான் வந்து நின்றுட்டு இருக்கோம். எல்லாருக்கும் பாய் சொல்கிறோம். இது லாஸ்ட்டை பந்தி என் வீட்டுக்காரங்க பேசிட்டு இருந்தாங்க. அப்படுத்தது லாஸ்ட்டாக தான் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டோம். அதுக்கு அடுத்து நாங்கள் சாப்பிட்றது நான் நின்றுட்டுருக்கோம். அப்படி எடுத்தோம். இது தேவாரம் கொண்டது பேசிகிட்டு இருந்தாங்க. சரி சொல்லிட்டு ஆளுவர்கிட்ட நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படுத்தோம். இப்போ தான் நாங்கள் நாலு பேரும் லாஸ்ட்டாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நானே எங்கள் பிள்ளை எங்கள் வீட்டுக்காரங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். லாஸ்ட்டாக நாங்கள் தான் லாஸ்ட்டாக சாப்பிட்டோம். எல்லோரும் சாப்பிட்டாங்க. நெருக்கி எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ண முடியாது. சும்மா கொஞ்சம் நீங்கள் வந்து எடுத்தோம் வீடியோ. எங்கள் சின்ன பொண்ணு உட்காந்துருக்கு. எங்கள் பெரிய பொண்ணு நாலு பேருமே உட்காந்து சாப்பிட்றோம். நாங்கள் செல்ஃபியில் எடுத்ததுனால உங்களுக்கு அப்படி தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா பட்டுக்கூட சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி ஆளுங்கிற பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நமக்கு ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உடனே உங்களுக்கு சரி பண்ணிகிட்டே இருக்கோம்.